மாதவி புகார் நகரில் நடந்த இந்திர விழாவப்ப நடனமாடியதாலவோ என்னவோ தெரியல, கோவலனுக்கு சின்ன மன வருத்தம் ஏற்படுது. இதை வந்து தெரிஞ்சிட்ட மாதவி நம்மளை நல்லா அலங்காரம் பண்ணி அவரோட கோவத்தை வந்து தணிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி நல்ல அலங்காரமும் பண்ணிக்கிறாங்க. இதுவரைக்கும் நம்ம போன பகுதியில் பார்த்தோம், மாதவி அப்படி நல்ல அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிற நாள் 28 நாள் நடந்த இந்திர விழாவோட கடைசி நாளாக இருக்குது. அது ஒரு பௌர்ணமி நாளும் கூட. மாதவி வந்து வெளியே பார்க்குறா, ஊரே கடலை நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் இந்திர விழாவோட கடைசி நாளப்போ மக்கள் எல்லாம் கடலுக்கு போய் அங்கே நிறைய கடல் விளையாட்டுகள் எல்லாம் விளையாடி பொழுதை வந்து கழிக்கிறது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. மாதவிக்கு நம்மளும் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. கோவலன்கிட்ட போய் சொல்கிறா. கோவலனும் உடனே சரின்னு சொல்லிடுறான். ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் கிளம்புறாங்கன்னா ஜோடியாக அப்படியே நடந்து போகலை, இல்லை ஒரு வண்டியில் வந்து ரெண்டு பேரும் ஜோடியாலாம் போகலை. அப்படி ஒரு வழக்கம் அப்போ வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோவலன் வந்து தனியாக கோவேறு கழுதை மேலே ஏறி போகிறான், மாதவி வந்து மூடப்பட்ட ஒரு மூடு வண்டியில் ஏறி போகிறான். ரெண்டு பேரும் போகும்போது முதல் பட்டினப்பாக்கம் வழியாக தான் போகிறாங்க. அங்கே தான் அரசர் அரசர் சம்மந்தப்பட்ட மக்கள் எல்லாம் வாழ்வாங்கன்னு நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா. அங்கே வந்து வழிபாடுகள் எல்லாம் நடைபெறுது. மாணிக்கம் பதிக்கப்பட்ட விளக்குகளை எல்லாம் பெண்கள் வந்து ஏற்றி அதுக்கு வந்து அருகம்புல் நெல் மலரெல்லாம் தூவி வணங்குறாங்க. பட்டினப்பாக்கம் வழியாக போய் முடிந்த பிறகு மருவூர் பாக்கம் வந்துடுது. மருவூர் பாக்கத்தில் நிறைய வணிகர்களோட வீடுகள் எல்லாம் இருக்குது, தானியங்கள் எல்லாம் விற்கிற கூலவீதி இருக்குது, இந்த இது இது இந்தந்த பொருள் இந்தந்த விலைன்னு சொல்கிற விலை பலகைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டே ரெண்டு பேரும் அப்படியே போகிறாங்க. மருவூர் பாக்கம் வந்துட்டாவே கடல் வந்ததாக தானே அர்த்தம், ஏன்னா கடல் ஒட்டின பகுதி தானே மருவூர் பாக்கம். கடலுக்கும் போய் ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க. ஒரே கூடியிருக்கு அங்கே எல்லா வகையான மக்கள், எல்லா தரப்பு மக்களும் அங்கே தான் வந்து இருக்கிறாங்க. கொஞ்சம் வசதியானவங்க மட்டும் கடல் பக்கத்தில் இருக்கிற சோலை, அதாவது கானல், கானல்ன்றது வந்து சோலைக்கு வந்து இன்னொரு பெயர், அங்கே வந்து கூடாரமெல்லாம் போட்டு இருந்திருக்கிறாங்க. மற்றவங்க அப்படியே வெட்ட வெளியில் பொழுதை வந்து போக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோவலனுக்கும் மாதவிக்கும் கூட அப்படி திரைகளால் மூடப்பட்ட ஒரு கூடாரம் வந்து அந்த கானலில் போடப்பட்டு இருக்கு. கோவலனும் மாதவியும் ரொம்ப நேரம் கடல் விளையாட்டுகள் எல்லாம் விளையாடி பொழுத வந்து ரொம்ப நல்லாவே கழிக்கிறாங்க. எல்லாம் கொஞ்சம் களைப்பு ஏற்பட்ட பிறகு, விளையாடி கொஞ்சம் களைப்பெல்லாம் ஏற்பட்ட பிறகு தன்னோட கூடாரத்துக்கு ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. அங்கே இவங்களுக்கு யானை தந்தத்தால் ஆன ஒரு கட்டில் போடப்பட்டு இருக்கு. ரெண்டு பேரும் அந்த கட்டிலில் வந்து அமர்ந்துடுறாங்க. மாதவிக்கு வந்து யாழ் வாசிக்கணும்னு ஒரு ஆசை வருது. தன்னோட தோழியான வசந்த மாலையை வந்து கூப்பிட்டு அந்த யாழை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. அவனும் அந்த யாழை வந்து எடுத்துகிட்டு வரான். அந்த யாழே ஒரு கல்யாண பொண்ணு வந்து அலங்காரம் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு புதுப்பெண் வந்து எப்படி இருப்பா, அது போல் அவ்வளோ அலங்காரத்தோடு இருந்து தான் அந்த யாழ். மாதவியும் ரொம்ப பணிவாக அந்த யாழை வந்து வசந்த மாலைக்கிட்ட இருந்து வாங்கிக்கிறான். வாங்கினவ வந்து அவள் வந்து வாசிக்கல. உடனே என்ன பண்ணுறா, கோவலன்கிட்ட கொடுத்து கோவலனை வந்து வாசிக்க சொல்கிறான். கோவலனும் வந்து உடனே வாங்கி வாசித்து பாடல்கள் வந்து பாட ஆரம்பிக்கிறான். இப்படி கோவலன் பாடிய பாடல்களுக்கு கானல் வரின்னு பெயர். இந்த இடம், இந்த சோலைக்கு கானல்னு ஒரு பெயர் இருக்கு இல்லையா, வரி பாடல்கள்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு நிலப்பரப்பை பற்றி பாடும் பாடல்கள் தான் வரி பாடல்கள். கோவலன் வந்து இந்த கானலில் இருந்துட்டு இங்கே சம்மந்தப்பட்ட ஆற பற்றியோ இல்லை அந்த நாடை பற்றியோ பாடியதால் இவர் பாடுற பாடலுக்கு
காணல் வரின்னு பெயர். இளங்கோவடிகள் வந்து இந்த பகுதிக்கே வந்து காணல் வரின்னு தான் பெயரே சூட்டியிருப்பார். இப்படி கோவலன் வந்து காணல் வரி பாடல்களை வந்து பாட ஆரம்பிக்கிறான் யாழ் வாசிச்சுட்டே. அவன் வந்து மேலோட்டமாக பார்த்தா காவிரியை பற்றியும் நாடை பற்றியும் தான் வந்து பாடுறான். ஆனால் ஏதோ ஒரு தனக்கு இருந்த ஒரு வருத்தத்தை வந்து வச்சே அதில் பாடுற மாதிரியே இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். மாதவிக்கும் அப்படி தான் தோணியிருக்கும் போல். கோவலன் வந்து அப்படி தான் பாடியே இருப்பான். கோவலன் பாடி முடித்த பிறகு மாதவி வந்து யாழை வாங்கி அவ வந்து காணல் வரி பாடல்களை பாட ஆரம்பிக்கிறாள். மாதவி வந்து இந்த காணல் வரி பாடல்களை பாட ஆரம்பிக்கும் போதும் கோவலனுக்கும் இதே எண்ணம் தான் தோணுது. இவன் வந்து மனசில் எதையோ வந்து வச்சுட்டு தான் பாடுறா. இவன் நிச்சயமாக நம்மளை நினச்சி எதுவுமே பாடின மாதிரி தெரியல, இவன் மனசில் வேற யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு கோவலனுக்கு வந்து எண்ணம் வந்து தோண ஆரம்பிக்குது. கோவலனுக்கு இது போல எதிர்மறை எண்ணங்கள் தோண ஆரம்பிக்கும் போதே அவன் வந்து அவகிட்ட போய் ஏன் இப்படி பண்ண நீ எதுவுமே பேசவே இல்லாமல் உடனே என்ன பண்ணுறான், பிடித்திருந்த மாதவியோட கையிலிருந்து தன்னோட கையை வந்து அப்படியே எடுத்துட்டு அந்த கடற்கரையிலிருந்து அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிட்றான். மாதவி அப்படியே தனியாக விட்டுட்டே வந்து போயிடுறான். எந்த ஒரு பேச்சும் அவங்களுக்குள்ள நடக்கவே இல்லை. மாதவிக்கு வந்து கொஞ்ச நேரம் நமக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியல. இன்னும் அப்படியே திகைச்சு போயிருக்கிற சூழ்நிலையில் வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போய் நிலாமுற்றத்தில் உட்கார்ந்து சோகமாக யாழெல்லாம் வந்து வாசிக்க தொடங்குறா. கொஞ்ச நேரம் கழித்து தான் அவளுக்கு வந்து தனக்கு என்ன நடந்ததுன்னே அவளுக்கு வந்து புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உடனே அவ தன்னோட நிலையை வந்து விளக்கி கோவலனுக்கு வந்து ஒரு கடிதமாவது எழுதணும்னு நினைக்கிறா. அவ நினைச்ச உடனே அவ எழுதணும்னு நினைக்கிறா. அவள சுத்தி வந்து பெருசா எழுதுகோலோ எதுவும் தாளோ எதுவும் இல்லை. என்ன பண்ற, தான் ஒரு மாலை போட்டு இருக்கிறா. அவ அந்த மாலையிலிருந்து ஒரு தாழம்பூவோட இதழை வந்து எடுக்கிறா, தாழையோட ஒரு இதழை எடுக்கிறா. பித்திகை அதாவது ஜாதிப்பூவோட மொக்கும் அந்த மாலையில் இருக்குது, அதையும் வந்து எடுத்துக்கிறா. எடுத்து அந்த ஜாதிப்பூவை வந்து அங்கே இருந்த ஒரு செம்பஞ்சு குழம்பில் வந்து அப்படியே துவைத்து இந்த தாழையோட இதழை வந்து ஒரு பேப்பராக வந்து ஒரு தாளாக வந்து வச்சு அதில் வந்து எழுத ஆரம்பிக்கிறா. தன்னோட நியாயங்களை வந்து அவள் கண்டிப்பாக அதில் வந்து சொல்லியிருப்பா அப்படின்னு நினைக்கிறா. எழுத ஆரம்பிக்கிறா. அப்படி எழுதி அந்த கடிதத்தை வந்து வசந்த மாலைக்கிட்ட கொடுத்துட்றா. அந்த தாழம்பூ இதழால் ஆன ஒரு கடிதம், அந்த கடிதத்தை வந்து வசந்த மாலைக்கிட்ட கொடுத்து இதை வந்து நீ கோவலன்கிட்ட போய் கொடு அப்படின்னு சொல்கிறா. வசந்த மாலையும் உடனே கோவலன்கிட்ட எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் கோவலன் என்ன பண்ணுறான், அந்த கடிதத்தை வந்து வாங்கவே மறுத்துடுறான். அவள் அதில் என்ன எழுதியிருப்பா, அவள் என்ன நினச்சிருப்பா, அவள் என்ன அவளோட தரப்பு நியாயம் இருந்திருக்கும்னு எதையுமே அவன் வந்து பார்க்க விரும்பலை. அவன் வந்து ஒரேடியாக மாதவி பண்ணது எல்லாமே நாடகம்தான், அவள் என்கிட்ட நடந்தது எல்லாமே நாடகம்தான், எனக்கு எல்லாமே நாடகமாக தான் தெரியுது, அவள் வந்து ஒரு பெரிய நடன கலைஞர், அதனால் அவளுக்கு இது மாதிரி நாடகம்லாம் ஆடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எல்லாமே அவள் நாடகமாக தான் வந்து என்கிட்ட பழகி இருக்கிறா அப்படின்னு சொல்லி சுத்தமாக வந்து இந்த கடிதத்தை வந்து வாங்கவே மறுத்துடுறான். மாதவிக்கு வந்து தன்னோட நிலைமையை வந்து தன்னோட நிலைமையையும் தன்னோட தரப்பு நியாயத்தையும் எடுத்து கூறுறதுக்கு ஒரு வாய்ப்பே வந்து கிடைக்கவே இல்லை. பெருசாக எந்த பேச்சும் இல்லாமல் ஒரு சண்டையும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பிரியவே நேர்ந்துடுது. இந்த காணல் வரி பாடல்கள் வந்து இந்த சிலப்பதிகாரத்தோட கதையே வந்து அப்படியே மடை மாற்றம் செஞ்சதுன்னே சொல்லலாம். இதை நான் சொல்லலை, இளங்கோவடிகளே அடுத்து பின்னாடி வர்ற ஒரு பகுதியில் சொல்லியிருப்பாரு. இந்த காணல் வரி பாடல்களால் தான் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து வந்தது, இதனால தான் இது நடந்தது அப்படின்லாம் வந்து அவர் பிற்பகுதியில் சொல்லியிருப்பார். அது போல் கதைக்கு வந்து ஒரு பெரிய திருப்பு முனையாக இந்த காணல் வரி பாடல்கள் அமைஞ்சிடுச்சு. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து ரொம்ப அந்யோன்யமாக இருந்த கோவலனும் மாதவியும் ஒரு பெரிய சண்டை எதுவும் வாக்குவாதம் எதுவுமே இல்லாமல் ஒரு பாடல், அந்த பாடல் வந்து அப்படியே கோவலன் மனசில் இருந்த ஒரு வருத்தத்தை வந்து சந்தேகமாக மாற்றுது. உடனே அவன் வந்து முடிவு பண்ணுறான், அப்படியே அவகிட்ட எதுவுமே சொல்லாமல் எழுந்து அவளை விட்டு பிரிஞ்சு போயிடுறான்.
இப்படி பிரிஞ்சு போன கோவலன் வந்து எங்கே போவான்? திரும்பி கண்ணகி கிட்டேயே போவானா? போய் திரும்பி அவங்க வந்து அவங்க திரும்ப அவங்க வந்து அவங்களோட குடும்ப வாழ்க்கையை நல்லபடியாக வந்து வாழ தொடங்குவாங்களா பூவார் நகரில்? என்ன பண்ணுவாங்க? நம்ம அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். நன்றி.